யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐக்கான் இருக்கும், அது டிங் டிங் டிங், ஆ சப்ஸ்கிரைப். இட்ஸ் வெங்கடேஷ், லொக்கேஷன் வந்து பூந்தமல்லி. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் பப்பீஸ் பார்க்க போகிறோம் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. இப்போ என் கையில் என்ன பப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, அஸ்கி பப்பி, சரிங்களா? அஸ்கியில் ரெண்டுமே ப்ளூ ஐஸு, மேல் பப்பி கிரே அண்ட் ஒயிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் பப்பீஸ் இருந்தது, சேல் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எப்பயுமே அஸ்கி பப்பீஸ் ரெகுலராக இருக்கும், அஸ்கி, சிட்ஸோ, சரிங்களா? நீங்கள் என்ன வெரைட்டி ஆஃப் ப்ரீட் பப்பீஸ் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பேரண்ட் தான் பிரதர், சரிங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளி கோட்டில் வருவான், இவன் வந்து ஸ்டாண்டர்ட் கோட். கோட்டு வந்து டிஃப்ரெண்ட், பேரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிளட் லைன்லயோ இல்லை போத் சைடு பிளட் லைன்லயோ ஸ்டாண்டர்ட் கோட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கோட் பப்பீஸ் வரும். நல்ல, ஆமாம், அதோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், ஆமாம், ஸ்டாண்டர்ட்லேயும் உள்ளி கோட்டும் வரும், சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம எப்படி தான் வரும்லாம் சொல்ல முடியாது. நம்ம நல்ல உள்ளி கோட், சூப்பர் உள்ளி கோட் நீங்கள் மேட் பண்ணால் கூட பப்பீஸ் ஒரு சில பப்பீஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கோட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு செட் ஆவாங்களா, இவங்கள ஃபேன்ல தான் இருக்கணுமா, ஏசியில தான் இருக்கணுமான்னு கேட்பாங்க. இப்போ இந்த பப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம்னா தான் நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகாது. ஸோ இது எல்லாமே இங்கேயே லிட்டர் ஆகிற பப்பீஸ் தான், நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும். நம்ம இந்த அஸ்கி பப்பின்னு கிடையாது கிளைமேட்டுக்கு, நீங்கள் எந்த ப்ரீட் பப்பியாக இருந்தாலும் சம்மர் டைம்ல டைரக்ட் சன்லைட்ல இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஃபேனாவது இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹாட்டான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 hours அவங்களுக்கு தண்ணி இருக்கணும் குடிக்கிறதுக்கு, சரிங்களா? டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் பப்பீஸை. பப்பீஸாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் டீஹைட்ரேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். சில பேர் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சைலண்டாக பண்ண மாட்டேது. அஸ்கி வந்து பார்க்கிங் பண்ணாது பிரதர், அவுலிங் தான் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப கம்பெனியானா இருப்பாங்க, நம்ம சொல்றது ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க இவங்க. ஆமாம், ரொம்ப இன்டெலிஜென்டான ப்ரீடு. நிறைய பேர் இந்த ஹவுலிங் பண்ணுறதுனாலே ரொம்ப பயப்படுவாங்க. அஸ்கியில் வந்து ஹவுலிங் வந்து இருக்கும், பார்க்கிங்கும் இருக்கும், ஆனால் ரொம்ப பார்க்கிங் பண்ண மாட்டாங்க. தாராளமாக ஃப்ளாட்ஸ்க்குலாம் சூட் ஆகும். என்ன ப்ரைஸ் பிரதர், எத்தனை பப்பீஸ் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம கிட்ட கரண்ட்டாக ரெண்டு பப்பி இருக்குது பிரதர், சரிங்களா? ரெண்டுமே ப்ளூ ஐஸு. இவன் வந்து 20,000, இவன் வந்து 18,000, சரிங்களா? ஸ்டாண்டர்ட் கோட்டுன்றதுனால. என்ன ப்ரீட் ப்ரோ இதை நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டாய் பொமேரியன். ஆமாம், இதில் வந்து ரெண்டு மேல் ஒரு ஃபீமேல் இருக்கு. இவன் வந்து டான் ஃபாதரு, இவன் வந்து மதரு டோரா, சரிங்களா? நம்ம கிட்ட இப்போ மூணு, ஆமாம் பிரதர், இவ்வளோ தான் ஹைட்டு. இதே மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வரும் பப்பியில், வளர வளர ஃபாதர் மதர் மாதிரி ப்ரௌன் மாறிடும். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பி கரெக்டாக 43 days ஆகுது. ஒரு பப்பி டிபி வேக்சின் பண்ணியிருக்கு, ரெண்டு டிவார்மிங் பண்ணியிருக்கு. பப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், இவ்வளோதான் சைஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவு, ரொம்ப பிளேஃபுல்லு, சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ப்ரீடு வேணும் எனக்கு, காம்பாக்டாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இவங்களை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். அதே மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு அந்த மாதிரியும் வாங்கலாம். நல்லா இருக்கும். ஆமாம் பிரதர், எத்தனை பப்பீஸ் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு? இப்போதைக்கு வந்து 4 puppies லிட்டர் ஆச்சு, ஒரு பப்பி கொடுத்தாச்சு. இப்போதைக்கு ரெண்டு மேல் ஒரு ஃபீமேல் பப்பி இருக்கு. என்ன ப்ரைஸ் கோட் பண்ண போறீங்க இப்போ? ஒரு பப்பி வந்து 15,000 பிரதர், மேல் எடுத்தாலும் ஃபீமேல் எடுத்தாலும் இது ஒன்று எடுத்துக்கலாம். ஆமாம், 15,000 டைரெக்டாக ஃபாதர் மதரை டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்து பொமேரியன் பப்பீஸு, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்க பொமேரியன் பப்பீஸ் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, சரிங்களா? பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரு மேல் பப்பி ஒரு ஃபீமேல் பப்பி இருக்கு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா 5,500, ஃபீமேல் பப்பி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 4,500 வருது, சரிங்களா? ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பொமேரியன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து கார்டிங் நல்லாயிருக்கும், நல்ல கம்பெனியனாக இருக்கும். நம்ம வீட்டு வாசல்லையே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, யார் வந்தாலும் நம்மளை அலர்ட் பண்ணிவிடுவாங்க, ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி இவங்க. ஆமாம், ஃபஸ்ட்டே கேட்லேயே அலர்ட் பண்ணிவிடுவாங்க யாரோ வந்திருக்காங்க. எல்லாருமே வளர்க்கலாம், பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான், சரிங்களா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு பப்பி வேணும் நான் வளர்க்கணுன்றவங்க பொமேரியன் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட 5 puppies இருக்கு, சரிங்களா? 3 male 2 female puppies இருக்கு.
ஒயிட்டும் இருக்கு ப்ரௌனும் இருக்கு. நீ எந்த பப்பி வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பிரைஸ் இது? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. இப்போ எல்லாரியுமே கையில வச்சுக்க முடியல, ரொம்ப ஆக்டிவ். இப்பயே இவனுங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே விட சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பிரைஸ் பட்ஜெட் சொல்லுங்க? 5500 பிரதர் மேல. ஃபீமேல் வந்து 4500 கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் எல்லாம் வந்து நார்மல் தான், ஷெட்டிங் இருக்காது அவ்வளோவா, சரிங்களா? 6 மந்த் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டிங் இருக்கும் பப்பீஸ்க்கு, அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாங்களா? ஆ ஓகே பிரதர். பிரதர் இப்போ நம்ம பார்த்தது வந்து பீகிள் பைப்பி, ஓவர் ஹைப்பர் ஆக்டிவு. இவர் தான் மதரு, சாரா இவ பேரு, சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பப்பி. பீகிள் யாரெல்லாம் வளர்க்கலாம்? பீகிள் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வளர்க்கலாம், டாய் பிரீடு தான், சரிங்களா? அதே மாதிரி இவங்க கார்டிங்லாம் இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்காது, சரிங்களா? ரொம்ப கம்பெனியானா இருப்பாங்க. 24 hours பசங்க விளையாடணும்னா கூட இவங்க வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. இதுதான் ஆமாம், 24 hours விளையாடணும்னா கூட விளையாடிட்டே இருப்பாங்க, சரிங்களா? டயர்டே ஆகாத ஒரே பிரீடு எதுன்னா பீகிள் தான். லேபுக்கு அடுத்தது மெயில் வந்து பாத்தீங்கன்னா 16,000 கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 15,000 கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம கிட்ட கேசியும் இருக்கு, வித்தவுட் கேசியும் இருக்கு. மதர் வந்து கேசியே தான், சரிங்களா? ரவுடி நீங்க பாத்திருப்பீங்க, அவனும் கேசி மெயில் தான். அவன் ஸ்டட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட பப்பீஸும் இருக்கு, வேற லிட்டர் மன்ஸும். டேஸ் கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட பீகிள் பப்பீஸ் எப்பயுமே இருக்கும். பீகிள் சிட்ஸுவும் நம்ம கிட்ட ஸ்டட் மெயில்ஸ் இருக்கு. சிட்ஸு பப்பீஸ் எப்பயுமே ரெகுலரா இருக்கும். நம்ம வந்து டோர் ஸ்டெப் மேட்டிங் பண்ணி தந்துட்டு இருக்கோம். பீகிள், சிட்ஸு, பக்கு, சரிங்களா? மூணு பிரீட்ஸும் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். போர்டிங் பண்றோம், பிளஸ் டோர் ஸ்டெப் க்ரூமிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். க்ரூமிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாக் பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு சிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட்டு, நெயில்லு, நெயில் ட்ரிம்மிங்கு, பாத்திங்கு எல்லாமே சேர்த்து 1800 சார்ஜ் பண்ணுறோம். வீட்லயே போயிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இருப்பாங்க, சரிங்களா? சின்ன பசங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நல்ல கார்டிங் பர்பஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, ப்ளஸ் வந்து தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க. இதில் லாங் கோட் பப்பி ப்ரோ, லாங் கோட் இருக்கு, நல்ல பிளாக் மாஸ்க்கு, டேனு வரும், சரிங்களா? பப்பீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக 39 days, 2 டிவார்மிங் பண்ணியிருக்கு, பப்பி டிபி வேக்சின் பண்ணியிருக்கு. ஷெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இருக்கும் ப்ரோ. முடி கொட்டும், முடி கொட்டிட்டு திரும்ப க்ரோத் ஆகும். இது வந்து ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கோல்டன் ரிட்ரீவரு எல்லா பிரீட்ஸுமே காமன் தான். 6 மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஆகும். இப்போவே பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீன் ஆகிடுவாங்க. கோல்டன் ரிட்ரீவரு, லேபு, அப்புறம் ஜெர்மன் ஷெஃபர்ட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட டிஃப்ரென்ஸு, வெயிட்டிங் எல்லாமே தெரியும். கோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் க்ரோத் ஆகும். பப்பீஸ்க்கு நான்வெஜ் வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பர் கிடையாது. ஒரு 3 மந்த் 4 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு, ட்ரை ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் எக்கு, மீட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா வேக்சினேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3 மந்த்ன்றப்போ கொஞ்சம் அவங்களுக்கு டைஜஷனும் நல்லா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க தரலாம். நார்மலா எல்லா பிரீட்ஸுமே காமனா ஒரு 3 மந்த்ல இருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணணும். நார்மலா நம்ம என்ன கமெண்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து நம்மளை லிசன் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த டைம்ல வந்து பிளேஃபுல்லா தான் இருப்பாங்க. இப்ப நம்ம நேம் வச்சு கூப்பிட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு 3 மந்த் 4 மந்த்ஸ் நம்ம கூப்பிட கூப்பிட தான் அவங்களோட நேம்னே அவங்களுக்கு தெரியும், சரிங்களா?
நம்ம கிட்ட சிட்ஸு பப்பீஸு, பீகிள் பப்பீஸு, ஜெர்மன் செஃபர்டு, பக்கு சரிங்களா, அஸ்கி பப்பீஸ், இந்த ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் வந்து நம்ம கிட்ட எப்பயுமே பப்பீஸ் இருக்கும் சரிங்களா. நம்ம கிட்ட சிட்ஸு பக்கு பீகிள் ஸ்டடிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட பப்பீஸ் எப்பயுமே இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் பண்றோம் நம்ம சரிங்களா, டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன பப்பி பார்க்குறீங்களோ நம்ம வீடியோ காலில் பப்பி காமிச்சிட்டு அந்த பப்பி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து இப்போ பப்பீஸ் வாங்கணும்னா எந்த காண்டாக்ட் நம்பர் பண்ணுறது? காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9171701728 சரிங்களா. 24/7 எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா, எப்பயுமே அவைலபிள் இருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸு, நீங்கள் எங்கேயோ பப்பி வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரினா என்ன டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் என்கிட்ட தான் பப்பி வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ வேணாலும் டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். 24/7 எப்பயுமே நான் வந்து இருப்பேன். பப்பீஸ்க்கு நம்ம வேக்சினேஷன் பண்ணுறது இல்லை பிரதர், நம்ம பப்பீஸ் என்னோட பப்பீஸ்க்கு நான் வந்து தனியாக வெட்டு வர வச்சு நம்ம வேக்சின் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணணும் இல்லை வேக்சினேஷன்ல ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸு, இல்லை பப்பி வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு டவுட்ஸு அந்த மாதிரினா கூட எனக்கு கால் பண்ணி கேளுங்க, ஹெல்ப் பண்ணலாம். நான் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9171701728